ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் டிவி கலக்கப்போவது யார், அரக்கோணம் தினேஷ் பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நான் டிவியில் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னால், நம்ம திருவள்ளூரில் ஞான வித்யாலயா மெட்ரிக் பள்ளியில் இருக்கேன். அதுவும் சாதாரணமான ஒரு இடத்துல இல்லை, 40 ஆண்டு காலம் ஒரு கல்வி சேவை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனத்தில் தான் நான் உட்காந்து பேசுகிறேன். கொஞ்சம் கர்வமாக கொஞ்சம் கம்பீரமாக சொல்லலாம் இந்த ஸ்கூலை பற்றி. ஏன்னா ஒரு ஸ்கூலு நடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நடத்துகிறத விட ரொம்ப ஈஸியான வேலை எதுனா ரெண்டு வண்டலூர் ஜூவை நடத்திடலாம். ஏன்னா பசங்க அந்த அளவுக்கு நம்மளை கொடுமை பண்ணுவான். அப்படி இருந்தாலும் இன்றைக்கி கல்வி சேவை அப்படின்றது வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க வியாபாரமாக இருந்தாலும், இந்த இடத்துல நம்ம ஞான வித்யா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு துவங்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனம் தான். இன்றைக்கி 40 ஆண்டு காலமாக கல்வி சேவையில் பெரிய லெவலில் வளர்ந்துருக்காங்க. அதுவும் பழமொழியில் வந்து பார்த்திங்கன்னா, பழமொழின்னு கூட சொல்ல முடியாது, நம்ம பாரதியாரனுடைய கவிதைகளில் அன்னசத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10000 ஆட்டல் அங்கு யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்னு சொன்னார். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவு விற்கிறத விட அதை விட மிகப்பெரிய ஒரு புண்ணியம் ஒரு சேவை எதுவுமே கிடையாது அப்படின்னு பாரதியார் சொன்னார். நான் சொல்லலை, அந்த அளவுக்கு அதை இவர்கள் உள்வாங்கினாங்களோ என்னவோ தெரியல. 40 ஆண்டு காலமாக ஏழைகளுக்கு நல்ல ஒரு கல்வி சேவையை கொண்டு வராங்க நம்ம திருவள்ளூரில். அதுவும் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா, அப்பா அம்மா இல்லாத அந்த குழந்தைகளுக்கு, அனாதைன்னு சொல்ல முடியாது, அப்பா அம்மா இல்லாத அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி கட்டணமே இல்லாமல் இலவசமான ஒரு கல்வி செய்ய தராங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் பேரண்ட், அப்பா இருந்து அம்மா இல்லாமல் இருப்பாங்க, சில குழந்தைங்களுக்கு அம்மா இருந்து அப்பா இல்லாமல் இருப்பாங்க, அந்த மாதிரி குழந்தைங்க கஷ்டப்பட்டு தான் அவங்கள படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஃபீஸ் கட்டுறதுல கூட அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த பணத்தை நீங்கள் 4 இல்லை 5 டியூவாக கூட கட்டலாம், குறைச்சி குறைச்சி கூட கட்டுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து, அந்த பிள்ளைங்களுடைய படிப்பு தான் முக்கியம், எங்களுக்கு பணம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து வராங்க. இது எப்போ எனக்கு இது தெரிஞ்சது அப்படின்னா, போன வருஷம் புன்னகை தீபாவளி அப்படின்னு 2018 நவம்பர் 3 நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கி தான் என் பர்த்டே, அன்றைக்கி தான் நான் இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். என் பர்த்டே அதுவுமா இந்த ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் நடத்துனாங்க. அந்த புன்னகை தீபாவளி ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருந்தப்போ, அப்போது இந்த ஸ்கூலை பற்றி விசாரிப்போமே, ஏன்னா ஒரு ஸ்கூலில் பேச போகிறோம், அந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நான் இங்கே வந்து இந்த திருவள்ளூரில் இந்த வெளியில் கடை வச்சுருக்கிறவங்க அங்கங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டேன். எப்போவுமே ஒரு ஸ்கூலை பற்றி அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டாங்கன்னா, அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு பயந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க, இப்படிலாம் இருக்குது சார் அப்படிலாம் இருக்குது சார்னு. ஆனால் இங்கே நான் ஸ்கூலில் யார்கிட்டையுமே கேட்கல, வெளியில் இருந்த ஒரு வியாபாரிகள்கிட்ட, கடைத்தெருவில் இருக்கிறவங்ககிட்ட, அவங்ககிட்ட போய் கேட்டப்போ எல்லாருமே புகழ்ந்து சொன்ன ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் நம்முடைய ஞான வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அவங்க சொன்னதை கேட்டு தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இதை பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ 40வது ஆண்டில் இந்த பள்ளி அடியெடுத்து வைக்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நம்ம திருவள்ளூரில் காத்திருக்கு. அந்த விழாவுக்கு ஒரு கலக்கப்பகுதி யார் கலைஞனாக நான் வரணோ இல்லையோ, ஒரு கல்வி சேவை புரிகிற இந்த கல்லூரிக்கு இந்த பள்ளிக்கு நிச்சயமாக நான் வந்து நிற்பேன். உங்களை எல்லோரும் அன்றைக்கி நான் மீட் பண்ணுறேன். நன்றி.